Hi students, இப்போ இந்த exercise sumல எதை சார் பார்க்க போறோம் அப்படினாக்க exercise 5.1ல இருக்கக்கூடிய second sum பார்க்க போறோம். Secondல ரெண்டு sum கொடுத்திருக்காங்க. ரெண்டு sumமே நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? Solve பண்ண போறோம். ஓகேங்களா? எப்படி சார் அப்படினா first question கவனிங்க. கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா? கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்றது ஒரு question கேட்டிருக்காங்க. அதாவது determine whether the set points are collinear. Point are collinear. Collinear அப்படின்னு கேட்குறாங்க. சார் அப்போ collinear அப்படின்னு கொடுத்துருந்தா answer எப்படி சார் வரணும் அப்படின்னாக்கா, அப்போ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். நம்ம சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு என்னவா சார் வரணும் அப்படின்னா ஜீரோவாக வரணும். என்னவா வரணும்? ஜீரோவாக வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த லைனுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா தே ஆர் கொலினியர். இட் சப்போஸ் தே ஆர் நாட் ஈக்குவல், சப்போஸ் ஜீரோ வந்தால் தே ஆர் கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரே கோட்டில் அமையும். சப்போஸ் ஜீரோ வரல சார் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் ஜீரோ வருதா ஜீரோ வரலையா இதை சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு ஜீரோ வருதா ஜீரோ வரலையான்னு நம்ம இதில் ஆன்சர் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் -1/2, 3 -5, 6 -8, 8 கரெக்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். முதல்ல ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த சம்லாம் எழுதுனதுக்கப்புறம் முதல்ல என்ன சார் பண்ணணும் அப்படின்னாக்கா பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். என்ன பாயிண்ட்? இது X1, இது என்னது? இது X1, இது Y1. ஓகேங்களா? இது X2, இது என்னது? இது Y2, இது X3, இது என்னது? இது Y3. ஓகே, இப்போ எப்படி சார் ஏரியா? தமிழில் பரப்பு, முக்கோணத்தின் பரப்புன்னு எழுதலாம். நான் வெறும் பரப்புன்னு மட்டும் எழுதினாலே போதுமானது. 1/2 X1 Y1, X2 Y2, X3 Y3. கடைசியில் எதில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம? X1 Y1 முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ X1 Y1 இப்போ லிசன் ஈக்குவல் டு, இப்போ பாயிண்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? மார்க் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ணுறது பாருங்க. 1/2 X1 Y1 நமக்கு தெரியும் என்ன சார் அப்படின்னா -1/2 Y1 வந்து என்னதுன்னா 3. ஓகே, அப்புறம் X2 Y2 என்னது? -5, 6 X3 Y3 என்னது? -8, 8 அகைன் X1 Y1 என்னது? -1/2, 3. ஓகேங்களா? நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்? கடைசியில் முடிக்கணும். ஓகே, இப்போ ஒரு கலர் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றது. ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து மல்டிப்ளை பண்ணணும். மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சிக்கணும். மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எல்லோ மார்க்கர், எல்லோ கலரில் உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன். நல்லா கவனிங்க. மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு எல்லோ கலர்லாம் நம்ம எழுதிட போகிறோம். 1/2 இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி சார் மல்டிப்ளை பண்ணுறது கவனிங்க. -1/2 × 6 இப்போ கவனிங்க. 1 2 2 3 2 6 ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு? -1 இருக்குது. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ -1 × 3 3 என்னது? 3. என்ன 3னாக்கா? -3. அப்போ -3. ஓகேவா? ஒரு ப்ராக்கெட் போட்டு நம்ம இங்கே எழுதிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு, அப்புறம் இங்கே மேலேருந்து கீழே 5 8 40 அது நமக்கு தெரியும். அப்போ -40. அப்புறம் 3 8 20 4 என்ன 24? -24. இப்போ ப்ராக்கெட் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு மைனஸ் போடணும். அடுத்து ஒரு என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுட்டு இன்னொரு ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு ப்ராக்கெட் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் காட்டுறேன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ எங்கேருந்து எங்கே மல்டிப்ளை பண்ணணும்? கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? 3 5 6 3 5 ஏதாவது இதே மாதிரி கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே. ஓகேவா? இப்போ கவனிங்க. 3 5 6 என்ன வரும்? 15, -15. அப்புறம் 6 8 6 6 8 are 48 என்ன 48? -48. அப்புறம் இப்போ இதில் எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்? அதே மாதிரி தான். 1 -1/2 × 8 அதை எல்லோ கலரில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ப்ளூ கலரில் போட்டு காட்டு கவனிங்க. 1 2 are 2 4 2 are 8 1 2 2 4 2 8 அப்போ மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு? -1 × 4 இருக்கும் இல்லையா? அப்போ 1 4 are என்னது? 4. என்ன 4? -4. ஓகேவா? -4. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை சால்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ கவனிங்க. 1/2 இப்போ எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கு இல்லையா? நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க வேண்டியதா? எல்லாம் ஒரு 2 மைனஸ் எல்லாம் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். அப்போ கவனிங்க. 40 50 60 60 × 4 எவ்வளவு? 64 64 × 3 67 என்ன? 67 -67 என்ன? 67 -67 -
67, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்புறம் இங்கே மூணுத்துக்கும் நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் தான் இருக்குது இல்லையா. அப்போ எல்லாத்தையும் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். மைனஸ் 15, மைனஸ் 48, மைனஸ் 4, இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் எனக்கு எதில் தான் வரும், மைனஸில் தானே வரும். அப்போது 8 4 எவ்வளோ ஆச்சு, 12. 12 ஒரு 5 எவ்வளோ ஆச்சு, 17. 17க்கு 7 மிச்சம் 1. அந்த 1 நம்ம இங்கே போட்டோம்னா 1 1 கூட்டினா 2, 2 4 கூட்டினா என்ன ஆகுது, 6, 6. அப்போ 67. என்ன 67? மைனஸ் 67. ஓகேவா, இப்போ நல்லா லிசன் பண்ணணும். 1/2 மைனஸ் 67 இங்கே இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, நமக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கா. இந்த மைனஸையும் மைனஸையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 67. இப்போ நல்லா கவனிக்கணும், 1/2 மைனஸ் 67 ப்ளஸ் 67 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 0. 0 எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0. அப்போ 0 வந்தால் த பாயிண்ட்ஸ் ஆர் கோலீனியர், கொடுக்கப்பட்ட புள்ளிகள் கோட்டமை புள்ளிகள் என நிரூபிக்கப்பட்டது. கடைசியில் முடிச்சிடணும், நிரூபிக்கப்பட்டது. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.